குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். சென்ற பேட்டில நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமன் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு பாஜக குறித்து. அதன்படியே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அண்ணாமலையும் டெல்லியில சந்திச்சிருந்தாரு. டெல்லி சென்றிருந்த அண்ணாமலை சென்னை திரும்பியிருக்கிறாரு. நேற்று கோவையிலும் சில நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வந்திருந்தாங்க. ஒரு உயர்மட்ட குழு அமைக்க போவதாக நீங்க சென்ற பேட்டிலையும் சொல்லியிருந்தீங்க. எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் சூழல்? அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில அண்ணாமலையின் பல பேச்சுகள் வந்து பலரின் மனதையும் புண்படுத்துகின்றன. நேற்றைக்கு கூட செய்தியாளர்கள் காத்திருந்தார்கள். கருத்து சொல்ல விரும்பவில்லை என்றால் இரண்டு நாள் கழித்து பேசுகிறேன் என்று சொல்லி போய்கொண்டே இருக்கலாம், அல்லது கருத்து தெரிவிக்காமலேயே போகலாம். பல தலைவர்கள் வந்து பல அசந்தர்ப்பமான சூழ்நிலைகளில் கருத்து தெரிவிக்காமல் போவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அண்ணாமலை செய்தியாளர்கள் பக்கம் வந்து இன்னும் ரெண்டு நாட்களுக்கு நீங்கள் கதை விட்டு கொண்டு இருங்கள், ரெண்டு நாள் கழித்து நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார். இது என்ன மாதிரியான ஒரு தலைமைத்துவம் என்றே எனக்கு புரியவே இல்லை. 40 ஆண்டு காலம் பத்திரிகையாளர் வாழ்க்கையில இப்படியெல்லாம் ஒரு தலைவர் பேசி நான் கேட்டதே இல்லை. செய்தியாளர்களின் கடமை என்ன? அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்தில் இழுத்து போட்டு கரைகுளம் தூய்மை செய்வாய், நிறை பொருளாவாய், ஏழை நீட்டிய வெறுங்கரத்தை, இதுதான் பாரதிதாசன் பத்திரிகைகளுக்கு வகுத்த இலக்கணம். செய்தியாளர்கள் வந்து அவர்கள் எழுதுகிறார்கள். ஒரு கட்சி பிரபலம் அடைய வேண்டும் என்றால் செய்தியாளர்களின் துணை தேவையா இல்லையா? அண்ணாமலை பிரபலம் அடைய வேண்டும் என்றால் செய்தியாளர்களின் துணை தேவைப்படுதா இல்லையா? இப்போது இன்கன்வீனியன்ட் கொஸ்டின், அதாவது வசதி குறைவான கேள்வி கேட்கும் போது செய்தியாளர்கள் மீது அவர் களங்கம் சுமத்துகிறார், ஒரு கருப்பு சாயம் பூச முயற்சிக்கிறார், அறிவாலயத்தில் பணம் வாங்குகிறார் என்று கேட்கிறார். இப்படியெல்லாம் பேசுவது ஒரு தலைவருக்கு, அதுவும் ஒரு குறிப்பாக ஒரு தேசிய தலைமையின் ஒரு மாநில தலைவருக்கு சுத்தமாக அழகில்லை. அண்ணாமலையின் பேச்சு பலரின் மனதை புண்படுத்துகிறது. இப்போது அதிமுக புண்பட்டு வெளியே வந்து விட்டது. இன்னொரு அணியை அமைத்தாலும் அதில் இருக்க போவர்கள் யார்? எல்லாருமே சீனியர் லீடர்ஸ். வாசனாக இருக்கட்டும், டாக்டர் கிருஷ்ணாமியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் முதல்வராக இருந்தவர் டிடிவி தினகரன், அவர் அதிமுகவுக்கே பொருளாளராக இருந்தவர், ஒரு முறை ராஜ்யசபா எம்பி, ஒரு முறை லோக்சபா எம்பி. அண்ணாமலை இப்படி பேசினால் அவர்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருப்பார்கள்? கடைசியிலே மூன்றாவது கூட்டணியும் உடைந்து விடும். ஒரு 10 நாள் 17 நாள் தானே அண்ணாமலை அமைதியாக இருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பேசுகிறார். அது வந்து அரசியலுக்கு சரியாக வராது. எப்போதுமே அரசியல் அனுபவம் இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. அப்படி என்றால் அண்ணாமலைக்கு மேலதிக அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு கூட்டணி என்பதையே பாரதிய ஜனதா நினைத்து கூட பார்க்க முடியும். இல்லையா அந்த கூட்டணியெல்லாம் இருக்க வழி இல்லை. ரொம்ப பாரதிய ஜனதா என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வது, அண்ணாமலை என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வது என்கிற மனநிலையில் இருப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு ஓட்டு இருக்காது. பாத யாத்திரை தொடர்பாக கூட திட்டமிட்டபடி அது நடக்கும், தேதி தள்ளி இருந்தாலும் திட்டமிட்டபடி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை தானே இருக்க போறாரு, இருக்க போறாரு. அதாவது அண்ணாமலையே மாற்ற போவதே இல்லை. நான் வந்து இதை பல முறை தொடர்ந்து சொல்லி வருகிறேன். காரணம், தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் தான் பாக்கி இருக்கு. 5 மாநில சட்டமன்ற தேர்தல், இன்றைக்கு காலையில அமைச்சரவை கூட்டம், மத்திய அமைச்சரவை கூட்டம் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தல் குறித்து முடிவெடுப்பதற்கு என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம். சட்டமன்ற தேர்தல்களை பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து வைப்பது என்கிற முடிவை கூட எடுக்கலாம். 6 மாதம் முன்பின்னாலே தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தலைமை தேர்தல் கமிஷனர் போபாலில் வைத்து கூறியிருக்கிறார். இப்போது சட்டமன்ற தேர்தலை சந்தித்து விட்டு அடுத்த 1-2 மாதங்களுக்குள் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் அதே மாநிலங்கள். அதுவே ஒரு வகையிலே வசதி குறைவு தான். எனவே எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். திட்டமிட்டபடி சட்டமன்ற தேர்தல் நடக்கும் என்றில்லை. ஆனால் அப்படி நடப்பதாக வைத்துக் கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து கட்சிகள் விலகுவது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிற மாநிலங்களிலே வந்து அது பின்னடைவை ஏற்படுத்தும். அப்படித்தானே வரும். பிற இந்தியா கூட்டணி என்ன பிரச்சாரம் செய்யும்? தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் இருக்கிறார்கள்? நேற்றைக்கு பிரதமர் வந்து பேசுகிறார், 2020 தெலுங்கு டிஆர்எஸ் இப்போது பிஆர்எஸ் என்று பரிணாமம் பெற்றிருக்கிறார் சந்திரசேகர ராவ் கட்சி என்டிஏவில் சேர்வதற்காக கேட்டது என்னிடம் வந்து அவர்கள் கேட்டார்கள், சந்திரசேகர ராவ் கேட்டார், ஆனால் நான் மறுத்துவிட்டேன். 2020 இவர் மறுத்ததை 2023 சொல்றாரு, அது வேற விஷயம். அதுக்கு உடனடியான ரியாக்ஷன் என்ன வருதுன்னா,
உங்ககிட்ட இருந்தே கூட்டணி கட்சிகள்லாம் போயிட்டே இருக்க, நாங்க ஏங்க உங்ககிட்ட கேட்க போறோம்னு பிஆர்எஸ் சார்பாக வந்து உடனடி ரியாக்ஷன் வருது. அதான் அதிமுக விலகினத்துக்கும் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. அங்க வந்து அதிமுக ஓட்டு வங்கி எல்லாம் கிடையாது. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற பிம்பத்துக்கு சிதைவு ஏற்படுது இல்ல. அப்ப அதுதான் வந்து இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை. அதனாலதான் அண்ணாமலை மீதான தேசிய தலைமையோட கோபம் வந்து அதிகமாக இருக்கிறது. அண்ணாமலை அதை என்ன சொல்றாருன்னா கதை விடுறாங்கன்னு சொல்றாரு. இல்ல இப்ப இன்னொரு பக்கம் அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நேற்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் வந்து தமிழ் அன்சாரி எடப்பாடிய சந்திச்சாரு. அவர் வந்து வேற ஒரு கோரிக்கை நிமித்தமாக, இஸ்லாமியர் விடுதலை நிமித்தமாக நான் சந்திச்சேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட அரசியல்ல இது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? இஸ்லாமிய கைதிகள் விடுதலை என்பது இஸ்லாமிய அமைப்புகளின் நீண்ட நாள் கோரிக்கை. அதுல வந்து தமிழ் அன்சாரியை பொறுத்த வரையிலே அவர் அந்த கோரிக்கையை முன்னெடுத்து தான் செல்ல வேண்டும். காரணம், அவரும் வந்து ஒரு பிளவுபட்ட ஒரு கட்சியின் தலைவர் தான். எனவே அவரது அரசியல் என்பது அதை சுற்றி தான் இருக்கும். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்காக குரல் கொடுப்பார்கள். காரணம், மைனாரிட்டி ஓட்டு நம்ம விட்டு போய்விட்டது, பிஜேபி கூட்டணி இல்லை என்றான பிறகு மைனாரிட்டி ஓட்டு நம்மை நோக்கி வருகிறது என்கிற பிம்பம் அவருக்கு தேவைப்படும். வருகிறதா வரவில்லையா என்பது நமக்கு பின்னால் தான் தெரியும். ஆனால் அந்த பிம்பம் தேவைப்படும். ரெண்டு நாள் முன்பு சேலத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார், இங்கே ஏராளமான இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறீர்கள், எனவே வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகியது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடித்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்றுதான் அவர் பேசவே ஆரம்பிக்கிறார். ஆக பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகினால்தான் இதுவரைக்கும் நம்மிடம் இருந்து சிதறி போன ஓட்டு, அதாவது அதிமுகவுக்கு ஏற்பட்ட ஓட்டு இழப்பு, அந்த ஓட்டு வங்கி இழப்பு சரியாகும் என்கிற கணக்கு தான் அது. இது 2024 என்று வைத்து பார்க்காதீர்கள், 2026. 2024 வந்து மக்களவைத் தேர்தல், அது பிஜேபிக்கு தானே முக்கியம், அதிமுகவுக்கு முக்கியம் இல்லையே. இந்தியா கூட்டணிக்கு முக்கியம். இந்தியா கூட்டணியில ஒரு முக்கியமான அச்சாணிங்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எனவே அவர் 40-40 வெற்றி என்பதுல அவர் குறியா இருக்கிறாரு. ஆனா அதிமுக 2026 தான் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. எனவேதான் இப்படியான ஒரு நிலவரம். நேற்றைக்கு கூட அதிமுக எம்எல்ஏக்கள் புல ஜெயராமன், அமுல்கந்த் சாமி இவங்கெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமனை போய் பார்க்குறாங்க. அது வந்து ஒரு செய்தியா மாறுது. காரணம் வந்து கூட்டணி முறிவு. அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களோடு ஒரே மேடையில் காட்சி தருவது, அவரிடம் கோரிக்கை மனு கொடுப்பதெல்லாம் அரசியலாக பார்க்கப்படும். உடனடியாக புல ஜெயராமன் அவரோட இன்டர்வியூவில் என்ன கிளாரிஃபை பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமியிடம் அனுமதி பெற்று தான் நாங்கள் பார்த்தோம்னு கிளாரிஃபை பண்ணுறாரு. தென்னை விவசாயிகளுக்காக நாங்கள் வந்து ஏற்கனவே பல முறை சந்திச்சிருக்கிறோம், அந்த சந்திப்பின் தொடர்ச்சி தான் இதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நிர்மலா சீதாராமன் எப்போது கோவையோ அல்லது பிற நகரங்களுக்கோ வந்தால் சென்னையில் தான் நைட்டாக இருக்குது. எப்போதுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் மத்திய நிதியமைச்சர், பெரிய புரோட்டோக்கால் இருக்கேன். ஆனால் நேற்றைக்கு வந்து அவர் கோயம்புத்தூரில் ஒரு தனியார் நட்சத்திர விடுதி, அங்கு வந்து அவர் தங்கினார். தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கும்போது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு பேக்டோர் என்ட்ரி கிடைக்கும். அதாவது எப்போதுமே தனியார் நட்சத்திர விடுதிகளில் விவிஐபி தங்கும்போது விவிஐபியை சந்திக்க வருகிற பிற விவிஐபிகள் அல்லது விஐபி அவர்கள் வந்து உள்ளே வருவதற்கென்று தனியான வழி இருக்கும், தனியான லிஃப்டும் இருக்கும். அதையெல்லாம் மனதில் வைத்து தான் அங்கே தங்கியிருப்பாங்க. யார் சந்திச்சார்கள் இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் முன்னதாக வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாரு. எப்போ? உதயகுமார் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது திடீரென்று வேலுமணி அவர்கள் வருகிறார்கள். உடனே உதயகுமாரை வந்து காத்திருக்க சொல்லிவிட்டு வேலுமணியோடு 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை. அப்படி என்றால் வேலுமணி ஏற்கனவே பாரதிய ஜனதா மேலிடத்தோடு நல்ல தொடர்பில் இருப்பவர். பாரதிய ஜனதா மேலிடம் இன்னமும் அதிமுக கூட்டணிக்கு முயற்சிக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கான வாய்ப்பை தரவில்லை என்றுதான் நான் யூகிக்கிறேன். காரணம், 2 கோடி தொண்டர்களின் முடிவுன்னு சொல்லிட்டாரு. அதிமுகவோட முடிவு, செயற்குழு பொதுக்குழுவோட முடிவுனா மாத்திக்கலாம். 2 கோடி தொண்டர்களின் முடிவை நீங்க எப்படி மாத்துவீங்க? தமிழ் அன்சாரி கூப்பிட்டு பேசுவதன் மூலமாகவும் அதை வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. இஸ்லாமிய கைதிகள் விடுதலைக்கு பாரதிய ஜனதா குரல் கொடுக்குமா? குரல் கொடுக்க முடியாது. எனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார். பாரதிய ஜனதா கூட்டணி அண்ணாமலைக்கு நாங்கள் வந்து பதவி குறைவு, அதிகார குறைப்பு செய்கிறோம், இனிமேல் நீங்கள் எது பேசுவதாக இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் அவர்களோடு பேசிக் கொள்ளுங்கள் என்கிற அந்த சூசகங்கள் மூலமாக, சமிக்கைகள் மூலமாக கோவையில் இரவு தங்களை நீடித்து ஏதோ ஒரு வகையில் பேச்சுவார்த்தையோ
அல்லது நேரடியாகவோ எப்படி வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம். அதன் மூலமாக சில செய்திகள் வந்து சொல்லிவிடப்பட்டிருக்கின்றன. இது எல்லாமே நமக்கு வந்து இன்னும் அடுத்தடுத்து வருகிற தினங்களில் வெளிச்சமாகும். இது நம்ம பார்வை தான். 40 வருடமாக இந்த பத்திரிகையாளர்கள் அந்த அரசியல் சூசகங்கள் இந்த வரிகளுக்கு இடையே வாசித்தல். இப்போ நீங்க காட்சி உலகத்துல வந்து நான் வீடியோக்களுக்கு இடையே தான் வாசிக்கிறோம், புகைப்படங்களுக்கு இடையேயும் வீடியோக்களுக்கு இடையேயும் வாசித்து தான் இந்த யூகங்களை நம்ம எடுக்கிறோம். அண்ணாமலையை பொறுத்தவரையில் இது கதை என்று அவர் நினைக்கிறார். நேற்று நான் தமிழ்நாடு சார் கிட்ட எடுத்த ஒரு பேட்டியில அவர் சொன்னாரு, நீண்ட காலமாக இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று எங்களை கோரிக்கை இருக்கு. அப்ப இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின் போது, பாஜக இல்லாதது எங்களுக்கு எடப்பாடியை சந்திப்பதற்கான வசதியா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இது வந்து இப்ப சிறுபான்மையினர் ஓட்டு வாக்கு வங்கியா பார்த்தோம்னா திமுக கூட்டணிக்கு ஒரு சவால் அமைய வாய்ப்பு இருக்குல்ல? எனக்கு என்னவோ உடனடியாக அது சவாலாக இருக்கும் என்று தோன்றவில்லை. தம்யூன் அன்சாரி அவர் நாகப்பட்டினம் முன்னாள் எம்எல்ஏ, அவரது அரசியல் அல்லது அரசியல் வெற்றிக்கு அதிமுக ஓட்டு வங்கியெல்லாம் தேவை. அதே போல வந்து ஒரு பிரேக்அவே பார்ட்டி ஆயிடுறாரு, ஒரு ஒரு பெரிய அமைப்பு, அந்த அமைப்பிலிருந்து ஏதோ காரணங்களுக்காக பிரிந்து வருகிறார்கள், அவர்களுக்கு என்று தனியான அரசியல் வைத்திருக்கிறார்கள். அது இஸ்லாமிய கைதிகள் விடுதலை பற்றி அவர் கூறிய சரிதான், ரொம்ப காலமாக அதை அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும்போது கண்டிப்பாக அதிமுகவோடு பேர்த்து பேசுவதற்கு வழி இல்லை. ஆனால் இஸ்லாமிய கைதிகள் விடுதலை குறித்து முடிவெடுக்க வேண்டியது மாநில அரசும் மத்திய அரசும் தானே. அப்போ மாநில அரசு தானே பார்த்து பேசணும், அதை முதலமைச்சரை பார்த்து தானே கோரிக்கை விடுக்க முடியும். இல்ல மத்திய ஆட்சிக்கு வந்ததுக்கு வந்த உடனே சந்திச்சு பேசிட்டு இருக்காங்களே, அங்கேயும் முடிவு எடுக்கப்படவில்லை. ஆளுநர் கையெழுத்து போடணும், ஆளுநர் கையெழுத்து போடணும்னா மேலிருந்து பச்சை கொடி காட்டணும்ல. அரசு வந்து என்னதான் தீர்மானம் போட்டாலும் அரசியல் பேசாம சும்மா பேசுவாங்க. ஒரு நமது நண்பர்கள் மூத்த அரசியல்வாதிகள் திடீர்னு மட்டும் தொலைபேசியில வந்தாங்கன்னா முதல்ல வீட்டுல எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு வரிசையா அரசியல் தான் பேசுவோம். நல்லா விசாரிப்பது தான் நோக்கம், ஆனா கடைசியில் அது முடியறது நாட்டு அரசியல் தானே. நாட்டு நடப்பை பேசாம எந்த அரசியல்வாதி இருக்க முடியும்? எனவே அன்சாரி அவர்களும் கண்டிப்பா அரசியல் பேசியிருப்பார், அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது, பேசத்தான் வேண்டும். எடப்பாடி பழனிசாமி என்ன சூசகத்தை இதுல வெளியில கொண்டு வர்றாரு? மைனாரிட்டி ஓட் பேங்க் நம்ம இழந்தோம், பிஜேபி இல்லைங்கிறதுனால மைனாரிட்டி ஓட் பேங்க் நம்மளை நோக்கி வருகிறது, அது வந்து அந்த சூசகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்? ஏனென்றால் அதிமுக கட்சிக்குள் இந்த முடிவுல சில பேருக்கு அதிருப்தி இருக்கலாம், அந்த அதிருப்தியாளர்கள் இதனால் சமாதானப்படுவார்கள். இது ஒரு நுண்ணரசியல் தானே. இப்ப வேலுமணி கூட ஒரு அதிருப்தி இருக்கலாம், நமக்கு தெரியாது, மற்றவர்களுக்கும் இருக்கலாம். அப்போ அந்த அதிருப்தியாளர்களை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எடப்பாடி பழனிசாமிக்கு வருதுல. இப்ப வேலுமணியை தான் முதல் முதல்ல பேச விட்டார் அன்னைக்கு கூட்டத்துல, கூட்டணி முறிவுன்னு சொன்ன கூட்டத்துல முதல் பேச்சாளர் வேலுமணி தான். என்ன காரணம்? பிஜேபியோட அவருக்கு அணுக்கமான தொடர்பு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப பிஜேபி கூட்டணி முறிவு என்கிற அந்த ஒரு அஜெண்டால வந்து பேசக்கூடிய முதல் நபர் அவரா தான் இருக்கணும்னு அவர் முடிவு எடுக்கிறாரு. தலைவர்கள் வந்து அந்த மாதிரி அது ஒரு சூக்குமமா தான் செய்வாங்க. அதே நேரத்தில் அந்த முடிவை அவர் அறிவிச்சிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி போன முறை வந்து இதே மாதிரியான சர்ச்சை அண்ணாமலையால் வந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த தீர்மானத்தை வாசித்தார்கள். ஆனா இந்த முறை அந்த பொறுப்பை வந்து கேபிஎம் கொடுத்தாச்சு. ரெண்டாவது முறை செய்தியாளர்களை சந்தித்ததும் கேபிஎம் தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உள்ள கிடைக்கையை எப்படி வெளிப்படுத்துறாரு? கூட்டங்கள் மூலமாக, அதாவது தொண்டர்களை சந்திக்கும் போது அந்த கூட்டங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இதன் மூலமா அவர் என்ன நிரூபிக்க விரும்புறாரு? தொண்டர்கள் என்னுடன் தான் இருக்கிறார்கள் என்பதை அவர் நிரூபிக்க விரும்புறார். இல்ல, இப்ப முத்தலாக் சட்டம் வரும்போது ஆதரிச்ச அதிமுக, குடியுரிமை திருத்த சட்டம் வரும்போது ஆதரிச்ச அதிமுக, அந்த நேரத்தில் சென்னையில் கூட இஸ்லாமியர்கள் போராட்டங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் மிகப்பெரிய கைது அந்த நேரத்தில் நடந்துச்சு. இப்ப இதெல்லாம் செய்த அதிமுக இஸ்லாமியர் ஓட்டுகள் வரும் அப்படின்னு அவங்க எப்படி சொல்றாங்க? அதாவது அவர்களோட கணக்கே வந்து 2026ங்கிறது தாங்க என்னோட புரிதல். உடனடியாக இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் அப்படியே அதிமுக இருக்கிற ஓட்டெல்லாம் மடை மாறி அப்படியே அதிமுகவுக்கு வந்துடும்னு யாருமே நம்ப மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான், இதெல்லாம் செய்தவர்கள் மீது உடனடியா எப்படி நம்பிக்கை வரும்னு தானே கேக்குறீங்க? வராது. நம்பிக்கை எப்படி வரும்? நிச்சயமா வராது. ஆனால் எப்போ வரும்? 2026ல வரும்ல, சட்டமன்ற தேர்தல். 2000 ஓட்டு 3000 ஓட்டு ரொம்ப முக்கியமாயிருதுல. பாராளுமன்ற தேர்தல்னா தொகுதிக்கு 3000 ஓட்டுனா ஒரு பாராளுமன்றத்துக்கு 18000 ஓட்டு,
பெரிய வெற்றி தோல்வியாக போயிடும். சட்டமன்றம் அப்படி இல்லை. இப்போ 2019 அண்ணாதிமுக வந்து பாராளுமன்ற தேர்தலில் என்ன வெற்றி அடைஞ்சது? ஒன்றுமே கிடையாது, தேனியை தவிர எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் நடந்த 22 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் அண்ணாதிமுக 9 இடம் ஜெயிச்சது இல்லை. அது எப்படி ஒரே நேரத்தில் தானே 2 தேர்தல் நடக்குது? அதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு 21 தேர்தல், அண்ணாதிமுக கூட்டணி எப்படி 70 இடத்துக்கு மேலே பெறுது? ஏனென்றால் சட்டமன்ற தேர்தல் வரும்போது உள்ளூர் செல்வாக்கு, சிறிய ஓட்டு வங்கிகள், சிறிய ஜாதி அமைப்புகள் இருக்கும். அவர்களுக்கென்று ஒரு 5,000 ஓட்டு 10,000 ஓட்டு இருக்கும். நமக்கு வந்து கான்ஸ்டிடியூன்சியோட மைக்ரோ பாலிடிக்ஸ் தெரியாது. அதெல்லாம் வந்து சரி கட்டுவார்கள். அந்த அப்படியான ஒரு முயற்சி தான் இதுங்கிறது தான் என் கருத்து. முதலிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் குறிக்கோள் 2026. கோவையில் அந்த நிகழ்ச்சியில பல்வேறு வங்கிகள் மூலமாக கடன் வழங்கும் விழால கலந்துட்டாங்க இல்லையா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அங்கே ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சு. இப்போ அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், மேலே மேடைக்கு வந்து பேசுங்க அப்படின்றது எல்லாமே ஊடகங்களில் சர்ச்சையாச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்தவரையில் 2026 பாரதிய ஜனதா தனி கூட்டணின்னு வச்சுக்கணும். 2026 தனி கூட்டணி தான் என்னோட கருத்துப்படி. அப்படி என்றால் முதலமைச்சர் முகம் ஒன்று தேவைப்படும்ல பாரதிய ஜனதா கூட்டணிக்கு, திமுக கூட்டணிக்கு மு க ஸ்டாலின், அண்ணாதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அண்ணாமலை இருக்கார்ல, அண்ணாமலை தான் பவரை குறைச்சிருவாங்களே. இன்னும் சொல்லப்போனா அண்ணாமலைக்கு 6 மாசம் தாங்க டேர்ம் என்ன மிச்சம் இருக்கு. 3 வருஷம் டேர்ம் தானே. தேசிய கட்சியோட பிரச்சனையே என்னன்னா மாநில தலைவர் நல்லா உழைச்சி கிழச்சி மேலே கொண்டு வரும்போது அவரை மாத்திடுவாங்க. வாழபாடி ராமமூர்த்தி இருந்தாருங்க, அதுக்கு முந்தைய 89 ஜனவரி மூப்பனார் முதல்வருங்கிற கோஷத்தில் தேர்தல், 27 இடம் சட்டமன்ற தேர்தலில், 26-27 சீட்டு, ராஜீவ்காந்தி பிரதமர் அத்தனை முறை பிரச்சாரம் செய்து மூப்பனார் முதல்வர்னு சொல்லி அடுத்த 4வது மாதம் மூப்பனாரை நீக்கிட்டு வாழபாடி ராமமூர்த்தியை கொண்டு வந்தாங்க. 4வது மாதமோ 5வது மாசமோ ஏன்? ஏனென்றால் அப்படித்தான் தேசிய அரசியல் நகரம். அப்புறம் வாழபாடி ராமமூர்த்தி வந்து கடைசியில் அர்ஜுன் சிங் திவாரி கட்சிக்கு போக வேண்டியது வந்துச்சு. அவருக்கு பதிலாக குமரி நந்தனை கொண்டு வந்தாங்க. திருநாவுக்கரசர் இப்போ சமீபத்தில் மாற்றப்பட்ட திருநாவுக்கரசர் அழகிரிக்கு முன்னாடி அப்போ பீட்டர் அல்ஃபோன்ஸ் வருதா பேச்சு அடிபட்டது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திருநாவுக்கரசர் மாற்றப்பட்டார், அவருக்கு திருச்சி எம்பி சீட்டு கொடுத்தாங்க, அவர் ஜெயிச்சாரு போயிட்டாரு. தேசிய கட்சிகளில் மாநில தலைமை என்பது நிரந்தரம் அல்ல, மாநில கட்சிகளில் தலைமை பதவி நிரந்தரம். ஸோ அந்த இமேஜ் பில்டிங் தொடர்ந்து செய்வாங்க அவங்க. இப்போ அண்ணாமலை என்னதான் இமேஜ் பில்டிங் பண்ணாலும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவருக்கு இன்னும் 6 மாசம்தான் பதவி காலம். 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா உண்டு, 2026 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா? அப்படி என்றால் முதலமைச்சர் முகம் யாரு? நிர்மலா சீதாராமன் ஏன் இருக்கக்கூடாது? ஒர்க் அவுட் ஆகும்னு பாஜக நம்புறாங்களா? இல்ல தலை வேற வழி, ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதே கிடையாதுங்களா? ஒரு கட்சிங்க அரசியல் பண்ணிதானே ஆகணும். தேர்தலோட கட்சி முடிவடைவது இல்லையே, அடுப்பில் ஒலை கொதித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க அரண்மனைக்கு சாப்பிட போனாலும் வீட்டு அடுப்புல ஒலை கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? சாப்பாடு முடிஞ்ச அடுத்த வேலைக்கு பசி வருமே. அப்போ தேர்தலில் எந்த கூட்டணி அமைச்சாலும் வெற்றி தோல்வி வந்தாலும் மீண்டும் கட்சி அதன் வேலைகளை செய்து கொண்டே தான் இருக்கும். அடுத்தாப்புல ஒரு தேர்தல் ரிசல்ட் வந்து 1 மாசம் 1.5 மாசம் அமைதியாக இருப்பாங்களே தவிர அதுக்கு பிறகு கட்சி தன் பணியை செய்துதானே ஆகணும். எனவே ஒரு முதலமைச்சர் முகம் தேவை. இப்போதைக்கு முதலமைச்சர் முகம்னு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதை பார்த்தா நிர்மலா சீதாராமனாக இருப்பார்களோ என்கிற ஒரு ஒரு ஐயம் வந்து எனக்கு வருகிறது. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், மின்னம்பலம் .com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.